ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பத்து நிமிஷம் கூட ஆகாது சட்டுன்னு உடனே செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க பொருட்களை பயன்படுத்தி எப்படி சுவையாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈவினிங் டைமில் நீங்கள் குயிக்காக உடனே செஞ்சிடலாம் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் ஜவ்வரிசி மட்டும் இருந்தால் போதும் வாயில் கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இங்கே ஒரு பேன் எடுத்திருக்கேன் இதில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி கொதிச்சோடன கால் கப் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் நான் இங்கே நைலான் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட பெரிய ஜவ்வரிசி தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல சேர்த்துக்கோங்க இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன ஜவ்வரிசியில் ஸ்வீட் செய்யலை இன்னும் நல்லாயிருக்கும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த மாதிரி வேக விடலாம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க நான் இங்கே கால் கப் அளவு சக் சர்க்கரை சேர்த்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வெந்த ஜவ்வரிசியில் கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் செய்யலை ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்வீட்னஸை தூக்கலாக கொடுக்கும் நான் இங்கே ஆரஞ்ச் கலர் சேர்த்துருக்கேன் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை நான் இங்கே கொஞ்சம் கலருக்காக சேர்த்துருக்கேன் வீடியோக்காக இப்போது நம்ம எல்லா பக்கத்தும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போது நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா நம்மளுக்கு ஜவ்வரிசி வந்து வந்துருச்சு நம்மளுக்கு ஜவ்வரிசி ஊறணும்னு அவசியமே இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் இங்கே காய்ச்சின பால் தான் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருந்தேன் இப்போது நல்லா இந்த மாதிரி பால்லே கொஞ்சம் நேரம் வேகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க இப்போது நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம் ஏலக்காவையும் சர்க்கரையும் இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இங்கே கால் கப் ஜீக்கி கால் கப் சர்க்கரை தான் எடுத்திருக்கேன் இப்போது நம்ம இனிப்பு சேர்த்தோன்னே சர்க்கரை சேர்த்தோன்னே நல்லா கரையுது பாருங்கள் கொஞ்சம் இலகலாக இருக்கும் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு சட்டுன்னு பத்து நிமிஷம் கூட ஆகாது குயிக்காக செஞ்சிடலாம் அவ்வளோதான் உங்களுக்கு அப்படி இயற்கையாக வேணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அவ்வளோ தான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இங்கே நான் கொஞ்சம் அழகுக்காக பாதாம் கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கிறேன் இதுக்கு நம்ம முந்திரி கிஸ்மிஸ்லாம் போடணும்னு அவசியமே இல்லை நான் கொஞ்சம் அழகுக்காக சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுக்கு சட்டனு தயாராகாச்சு ஒரு கப் செவ்வரிசி வச்சு அருமையான ஸ்வீட் தயாராயாச்சு கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளோ ஒரு சுவையாக இருந்தது வாயில் வச்ச உடனே கரையும் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சதில்லை அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜவ்வரிசி பயன்படுத்தி புதுவிதமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரவையில் கேசரி பண்ணுறது இல்லாமல் இந்த மாதிரி ஜவ்வரிசியை வச்சு டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க